உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். செப்டம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள். முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரங்களை பார்த்துடலாம். இந்த மாதம் தொடங்கும் போது மேஷ ராசியில செவ்வாய், மிதுன ராசியில ராகு, கர்க்கடக ராசியில சுக்கிரன், சிம்ம ராசியில சூரியன், கன்னி ராசியில புதன், தனுசு ராசியில வக்ர நிலைமையில் குரு, சனி மற்றும் கேது என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை 1ஆம் தேதி அன்றே அன்று மதியம் ராகு பகவான் மிதுன ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கும், கேது பகவான் தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். 9ஆம் தேதி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி, 14ஆம் தேதி சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி, 16ஆம் தேதி செவ்வாயினுடைய வக்ர நிலைமை ஆரம்பம், 17 சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு மாற்றம் அடைகிறார். இந்த மாதம் 21ஆம் தேதி புத பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 28ஆம் தேதி சுக்கர பகவான் கர்க்கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், 29ஆம் தேதி துலா ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய பகவான் புத பகவான் வக்ர நிலைமையும் மாறுகிறார்கள். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைமை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரக நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. நீங்கள் ராசி பலன் பார்க்கும்போது விதி மதி கதி, அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்துல சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அந்த ராசி ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்கள், இந்த செப்டம்பர் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுக்கு மிக நல்ல அருமையான பலன்கள் காத்துருக்கு. எந்த ஒரு விஷயமும் மிக மிக நன்மையாக நடந்து முடியும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறார். தைரியம் தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்வீர்கள். குடும்பஸ்தானத்துக்கு ராகு பகவானுடைய மாற்றம் வருகிறது இந்த மாதத்துல. இப்ப குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பேசும்போது கருத்து தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகள்ல கவனம் மிக மிக அவசியம். ஏன்னா நீங்க ஒண்ணு சொல்லவே அதை மத்தவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அத மாதிரி செவ்வாயின் ராசிநாதன் செவ்வாயினுடைய பார்வை 4ஆம் இடத்துல விழுறதுனால வீடு மனை சார்ந்த விஷயங்கள், பூமி சார்ந்த விஷயங்கள், சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாமே நல்லபடியா நடந்து முடியும். வழக்குகள்ல சாதகமான போக்கு காணப்படும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். மங்கள காரியங்கள், குரு பகவான் வக்ரநிவர்த்தி ஆகி உங்க ராசியை பார்க்க போற, சோ நிச்சயமா திருமணம் சார்ந்த முயற்சிகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே நல்லபடியா உங்களுக்கு நடந்து முடியும். எந்த மங்கள காரியமும் நல்லபடியா உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். அதே வேளையில 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி ரெண்டு பேரும் நேர் பாதையில், குருவும் சனியும் நேர் பாதையில போறாங்க. இப்ப சனி பகவானுடைய பார்வை, ஸ்தான பலமும் சரி, அவருடைய பார்வை பலமும் சரி, உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். தொழில் ஸ்தானத்தை சுக்கரன் பார்க்கிறார். முழு இந்த மாதம் முழுவதுமே சுக்கரன் பார்க்கிறார். அப்ப தொழில நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம், லாபம் இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா விஷயமும் ரொம்ப நல்லபடியா உங்களுக்கு நடந்து முடியும். உத்தியோகத்தினருக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். இந்த மாதத்தினை பொறுத்தவரை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோக வாய்ப்புகள் வந்து சேரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாற்றம், அது மாதிரி வீடு மனை வாங்குறதுல இருந்த சுணக்க நிலை மாறுதல் இது எல்லாமே மாறப்போகுது. ரொம்ப சிறப்பா அமைய போகுது. கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். பூர்வ ஜென்ம பலத்தால் உங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். தினமும் குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிஞ்சவங்க கந்தசஷ்டி கவசம் சொல்லலாம். எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். இந்த மாதத்தினுடைய சந்திராஷ்டம தினங்கள் 22, 23,
அதிர்ஷ்டமான தினங்கள் 7 மற்றும் 8, அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாசத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம், நல்ல மாற்றம், வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது. முயற்சிகள்ல இருந்த தடைகள் எல்லாமே போயிடும். 18 வருஷம் கழிச்சு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு வர ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். எல்லா காரியங்களும் நல்லபடியா நடக்கும். ராசிநாதனுடைய சஞ்சாரம், 9 இடத்தை பார்க்கிறார் சுக்கிரன், ராகு வருகை, எல்லாமே ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு. அது மாதிரி 5 இடத்துல புத பகவான் ஆட்சியாக இருப்பது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான அற்புதமான மாதம். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திலும் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வந்து சேரும். பிரிந்திருந்த குடும்பம்லாம் மீண்டும் ஒன்று சேரும். உங்களுடைய வாக்கு சாதுரியம் வெளிப்படும். பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம், பொருளாதாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரப்போறது. நிச்சயமான நல்ல மாற்றங்கள் வரப்போறது. தைரியம் தன்னம்பிக்கையுடன் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள், செய்வீர்கள். சகோதர சகோதரிகள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நல்லபடியா நடக்கும். பாக்யஸ்தானத்தை ராசிநாதன் பார்க்க 4 அதிபதி சூரியன் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்புறம் 14 தேதி வக்ரநிவர்த்தியாக கூடிய சனி பகவானும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அவர் தான் அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி. எப்போதுமே ஒரு பாவத்தினுடைய அதிபதி, அதே பாவத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் சர்வ நிச்சயமா வந்து சேரும். தொழில் உத்தியோகம் சிறக்கும். கிட்டத்தட்ட 5 வருஷமா முடங்கி இருந்த தொழில் இனிமேல் நல்ல மேல் நோக்கி செல்லும். நிறைய பணம்லாம் வரவேண்டிய பண பாக்கிகள்லாம் வசூலாகும். உத்தியோகத்தினருக்கு நல்ல பெயர் கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற மரியாதை நிச்சயமா கிடைக்கும். மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பொதுவா இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம்னா உங்க வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகம் மிக சிறப்பாக இருக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலைகள் ஆகியவை நீங்கிவிடும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை தினமும் வாராகி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். வாராகி தேவி வழிபாடு, பக்கத்தில் ஏதாவது வாராகி கோவில்லாம் இருந்ததுன்னா விரலி மஞ்சள் வாங்கி கொடுங்கோ. சப்போஸ் கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிற பட்சத்துல வீட்டில் இருக்கக்கூடிய வாராகி தேவிக்கு மஞ்சள் மாலை கோர்த்து நீங்க வீட்டிலேயே போடலாம். இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 24, 25, அதிர்ஷ்டமான தினங்கள் 9 மற்றும் 10, அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் 4 இடத்திலும் அதன்பின் 5 இடத்திற்கும் மாற்றம் பெற்று மிகுந்த உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளித்தரக்கூடிய வகையில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். எல்லா கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில அமைஞ்சிருக்கு. 7 இடத்துல இருக்கக்கூடிய குரு சனி ஆகட்டும், 11 இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஆகட்டும், எல்லாமே அது மாதிரி 2 இடத்துல இருக்கக்கூடிய பஞ்சமாதிபதி, விரையாதிபதி, சுக்கரனுடைய இருப்பாகட்டும், எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. பேச்சுல ஒரு தெளிவு ஏற்படும், புத்தி தெளிவு ஏற்படும். குழப்பமான விஷயங்களில் தெளிவான ஒரு முடிவிற்கு உங்களால வர முடியும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள். ரத்தம் சம்பந்தமான உறவுகள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நல்லபடியா நடக்கும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். 6 இடத்து அதிபதி செவ்வாய், அவரே அவருடைய ஸ்தானத்தை 8 பார்வையா பார்க்கிறார். அது மாதிரி 7 இடத்துல இருக்கக்கூடிய குரு சரி வக்ர நிவர்த்தி பெறுகிறார்கள். 1 தேதியே ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு பகவான் 12 இடத்துக்கும் கேது பகவான் 6 இடத்திற்கும் மாறுகிறார்கள். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். சுணங்கி கிடந்த காரியம்லாம் மீண்டும் வேகம் பெறும். நிறைய பேருக்கு நல்ல மாற்றங்கள், நிச்சயமான மாற்றங்கள் வரும்.
குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும், புத்தி கூர்மை வெளிப்படும். பலவிதமான காரியங்களில் இருந்த தடைகள் தாமதங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறும், நல்ல வளரும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், இந்த ஷேர் மார்க்கெட்லாம் நிறைய பேருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஒன்பதாம் இடத்தை சூரியன் பார்க்கறதுனால தந்தை தந்தை வழி மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். அப்புறம் குரு பகவானுடைய பார்வை வருது, அதுவும் வக்ர நிவர்த்தி ஆகி பார்வை வரும்போது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் நிச்சயமாக கிடைக்கும், ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. பொறுப்புகள் அதிகரிக்கும், உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கும். அது எல்லாம் உங்களுக்கு இந்த மாசத்துல நடக்கும். பொதுவாக இந்த மாதத்தினை பொறுத்தவரை எந்த விதமான பொறுப்புகளை நீங்கள் எடுத்துட்டாலும் அதை நல்லபடியாக சமாளித்து வெற்றியினை குவிக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலவிதமான யோக மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் வந்து சேரப்போகிறது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 26, 27, 28 அதிர்ஷ்டமான தினங்கள் 11, 12, 13 அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, இந்த மாதம் தொடங்கும் போதே உங்களுடைய ராசியில சுக்கிரன் ரொம்ப அனுகூலம் தரும் வகையில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அது மாதிரி தனபாக குடும்பாதிபதி சூரியன் ஆட்சியா அமர்ந்திருக்கார். ராகு பகவான் 11 இடத்திற்கும் கேது பகவான் 5 இடத்திற்கும் மாற்றம் அடைகிறார்கள். ஒரு நல்ல ஒரு அருமையான காலகட்டம். முதல் விஷயம், உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரிய வரும். பெண்களால் அனுகூலம் இதெல்லாம் இந்த மாதத்துல ஏற்படும். பொருளாதாரம் நல்ல ஒரு வளர்ச்சியினை நோக்கி செல்லும். தனவாக்கு குடும்பாதிபதி சூரியன் ஆட்சியா இருக்கிறதுனால குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய வாக்கினை காப்பாற்ற முடியும். சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே உயரும். அரசாங்க அனுகூலம் கிடைக்க பெறுவீர்கள். தைரியாதிபதி புதன் ஆட்சியா இருக்கிறதுனால தைரியம் தன்னம்பிக்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாதிரி அவருடைய பார்வை 9 இடத்துல படுறது, அப்ப கண்டிப்பா வரவேண்டிய பண பாக்கிகள்லாம் உங்களுக்கு வசூலாகும். 5 இடத்தில் கேது இருக்கிறதுனால குழந்தைகளுடைய உடல்நிலையில கொஞ்சம் ஜாக்கிரதையா நீங்க இருந்துக்கணும். இந்த மாதத்தை பொறுத்தவரை குழந்தைகளுடைய உடல்நிலையில சிறிது ஜாக்கிரதையாக இருப்பது உங்களுக்கு நல்லது. அது மாதிரி தொழில் ஸ்தானத்தை அதனுடைய அதிபதி செவ்வாய் பகவானே அலங்கரிப்பது மிகவும் சிறப்பு. ஸோ தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையா இருக்கு. நிச்சயமா தொழில் உத்தியோகம் மிக 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 சிறப்பா இருக்கும். தொழில் உத்தியோகத்திலிருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிடும். ஏன்னா அவர் தொழில் ஸ்தானத்துக்கு மட்டும் அதிபதி, உங்களுடைய 5 இடத்துக்கும் அதிபதி. அவர் 10 இடத்துல ஆட்சியா இருக்குது ஒரு சிறப்புன்னா, அடுத்தது அவர் ராசியை 4 பார்வையாக பார்ப்பது இன்னும் சிறப்பு. ஸோ தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். உத்தியோகம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியினை நோக்கி செல்லும். உத்தியோகத்தினருக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். எந்த விஷயத்தை எடுத்தினாலும் அந்த விஷயம் சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடியும். புதிய முயற்சிகள்லாம் வெற்றி அடையும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். 6 இடத்தை பார்க்கிற உடல் ஆரோக்கியம் சிறக்கும். கடன் அடையுங்க, நிச்சயமா கடன்கள் நிச்சயமான முறையில அடையும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் அவசியம். அது மாதிரி ஆயுள நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை பாக்கியங்கள் நிச்சயமான முறையில் கிடைக்கும். தினசரி முருகன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 1, 2, 3, 29, 30 அதிர்ஷ்டமான தினங்கள் 14, 15, 16, 17, 18 இந்த மாதம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்கள், இந்த மாதத்தினை பொறுத்தவரை
உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ஆட்சியாக இருப்பதும் 17ஆம் தேதிக்கு மேல தனவாக குடும்பஸ்தானத்துக்கு மாறுவதும் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ராசிநாதன் சூரியன் பலமா இருக்கார், 9ஆம் இடத்துல செவ்வாய் பலமா இருக்கார், ஆட்சியா இருக்கார். 5ஆம் இடத்துல குரு வக்ர நிவர்த்தியாளர் ஆட்சியாகவும் இருக்கார், பலமா இருக்கார். ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டம், தெள்ளிய நீரோடை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எல்லா விஷயமும் நல்லபடியா உங்களுக்கு நடந்து முடியும். கிட்டத்தட்ட 9ஆம் இடத்துல செவ்வாய் பார்த்தோம்னா மாசி மாதம் வரைக்கும் 9ஆம் இடத்துலயே இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது அவசியமா இருக்கு. வாக்கு ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு, கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும், குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும். ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால நிச்சயமா மங்கள காரியங்கள்லாம் நல்லபடியா நடக்கும். மொத்தத்துல எந்த விஷயமும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா நடக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள்ல திட்டமிடல் மிக மிக அவசியம். எந்த ஒரு விஷயமானாலும் சரியானபடி திட்டமிட்டு அதை நோக்கி நீங்கள் பயணிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய முயற்சிகளில் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் இருக்கணும், அதை ரொம்ப கவனமா நீங்க பார்த்துக்கணும். அது மாதிரி சக பங்குதாரர்கள்ட்ட கலந்துரையாடும் போதெல்லாம் ரொம்ப கவனமா கலந்துரையாடணும். புதிய முதலீடுகள் செய்யும் போதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். கண்டிப்பா தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான காரியத்துல ஈடுபடலாம், ஷேர் மார்க்கெட்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும், சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும், மேலிடத்தினுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பா உங்களுக்கு இந்த மாசத்துல இருக்கும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படலாம், முக்கியமா ஜாயின்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கிறது நல்லது. வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் நிச்சயமான முறையில் இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொலங்கும், எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள், திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு மனை, புதிய வேலை, புதிய தொழில், கடன் நிவர்த்தி இது எல்லாம் நடக்க போகும். உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிநாதனும் நட்சத்திரநாதனுமான சூரியன் ஆட்சியா இருக்கிறதுனால மிகப்பெரிய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் நிச்சயமான முறையில் வந்து சேரப்போறது. தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 4 மற்றும் 5, அதிர்ஷ்டமான தினங்கள் 19 மற்றும் 20. கன்னியாராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்கள் ராசிநாதன் புத பகவான் மிகவும் பலமான முறையில் ராசியிலும் பின் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். அவருடைய சஞ்சாரம் என்பது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை நீங்கி தெளிவு ஏற்படும். உங்களுடைய நடவடிக்கைகளில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். குழப்பங்களான விஷயங்களில் கூட தெளிவான ஒரு முடிவினை உங்களால் எடுக்க முடியும். ராகு கேது பெயர்ச்சி 1ஆம் தேதியே நடக்கிறது. 9ஆம் இடத்துக்கு ராகுவும் 3ஆம் இடத்துக்கு கேதுவும் வராங்க. இதெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்திற்கான அறிகுறி. தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். அது மாதிரி உங்களுடைய உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயமும் மிக மிக சிறப்பாக நடந்து முடியும், ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு நடந்து முடியும். எந்தெந்த விஷயங்கள்லாம் தடை தாமதங்கள் இருந்ததோ, ஒரு தொழிலை விரிவாக்கம் பண்றதுக்கு போறோம், கடன் உதவி கேட்கிறோம், கடன் கிடைக்கல, அது கடன் கிடைக்கும், இனிமேல் நிச்சயமான முறையில் கிடைக்கும். பங்குதாரர்கள்ட்ட பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும். வேலை பார்க்குறோம், உழைப்புக்கேற்ற ஒரு வெகுமானம் கிடைக்கல, அதற்கேற்ற ஒரு வளர்ச்சி இல்லை, இனிமேல் அந்த வளர்ச்சியெல்லாம் நல்லபடியாக வந்து சேரும். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பயன்படுத்தணும். என்ன காரணம்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சில ரத்தம் காயங்களை ஏற்படுத்தலாம். அதனால வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதும், நெருப்பு ஆயுதங்கள் இது சம்பந்தமான இடத்துல வேலை செய்யும் போதும்
கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது முக்கியம். அந்த மின்சாரத்துல வேலை பார்க்கறவங்களும் கொஞ்சம் கவனமா இந்த மாசத்துல இருந்துக்க வேண்டியது. உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். உணவு கட்டுப்பாடு உங்க உடம்புக்கு எது ஆகாத அதை செய்து சாப்பிடாதீங்க. உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் எல்லாமே நன்மையாக நடந்து முடியும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரிய செலவுகள் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் செய்கிறீர்களோ அதை சரியானபடி திட்டமிட்டு நேரத்தை செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை பாக்கியங்கள் ஏற்படும். தினசரி மகா கணபதி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 6, 7, 8. அதிர்ஷ்டமான தினங்கள் 21, 22, 23. துலாம் ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதத்தினை பொறுத்தவரை நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சர்ப்பகிரகமான கேதுவும் இன்னொரு சர்ப்பகிரகமான ராகு 8 இடத்திலும் மாற்றம் அடைகிறார்கள். ராசிநாதன் சுக்கிர பகவான் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தை அலங்காரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட 28 வரைக்கும் அவர் அங்கதான் இருக்கார். வாக்கு ஸ்தானத்துல சர்ப்பகிரகம் வர்றது, அதுவும் கேது வர்றது. இப்ப வார்த்தைகள்ல நிதானம் அவசியம். நீங்க ஒண்ணு சொல்லப்பே மத்தவ வேற விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். அதனால பேசும் பேச்சுல நிதானம் ரொம்ப முக்கியம். வார்த்தைகளை கோர்த்து போட்டு பேசுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ராசிய செவ்வாய் பார்க்கறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் சிறிது அவசரம், கொஞ்சம் படபடப்பு இதெல்லாம் ஏற்படலாம். இப்போ கொஞ்சம் நிதானத்தோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் கருத்து தெரிவிக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையா இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் மிக சிறப்பாக காணப்படும். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். தொழிலை விரிவாக்கம் செய்ய முடியும். ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இன்னொரு உபதொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு காலமும் கணிந்திருக்கிறது. அது மாதிரி இந்த மாதத்தினை பொறுத்தவரை உத்தியோகத்தினருக்கு எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் சரியானபடி செய்து நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தினருக்கு நல்ல ஏற்றம் மாற்றம் நல்லபடியான ஒரு பேர் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். எந்த ஒரு விஷயமும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிக சிறப்பாகவே இந்த மாதம் நடந்து முடியும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, உங்கள் மூலம் உங்களுடைய ஒரு ராசியின் யோகத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கை துணையினுடைய உடல்நலம், குழந்தைகளுடைய உடல்நலம் இது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்க, அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பு ஆகியவை ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கிவிடும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 9 மற்றும் 10. அதிர்ஷ்டமான தினங்கள் 24, 25. அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 18 வருடத்திற்கு பிறகு கேது பகவான் ராசிக்கு வருகை தர இருக்கிறார். பலவிதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது. ராசியை ராசிநாதன் செவ்வாய் 8 பார்வையாக பார்க்கிறார். எல்லா கிரகங்களுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில அமைஞ்சிருக்கு. ராசிக்கு வரக்கூடிய கேது பகவான் புத்தி தெளிவை கொடுப்பார். குழப்பமான விஷயங்கள்ல புத்தி தெளிவு உங்களுக்கு ஏற்படும். எந்த விஷயத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு ஏற்படும். நல்ல ஞானம் நிச்சயமான முறையில கிடைக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திலேயுமே சந்தோஷம், நல்ல மங்களகரமான காரியங்கள் நடக்கிறது, வீடு மனை பாக்கியங்கள் கிடைக்கிறது.
குடும்பத்தினர் மூலமா சந்தோஷம் கிடைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. வாக்கினை காப்பாற்ற முடியும், பொருளாதாரம் அபரிமிதமான வளர்ச்சியை பெறும், நிறைய தர்ம காரியங்கள் செய்ய முடியும். நிறைய மனசுல நினைச்சிட்டு இருப்பேன் தர்ம காரியம் செய்யணும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் உங்களால செய்ய முடியும், அதுக்கேற்ற பண வரவும் உங்களுக்கு இருக்கும். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையா இருக்கு, தொழில் ஸ்தானத்தை அதனுடைய அதிபதி சூரியன் அலங்காரம் செய்கிறார். தொழில் ஸ்தானம் வலிமையா இருக்கிறதுனால நிச்சயமா தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் விஷயங்கள்ல அது சம்பந்தமான முயற்சிகள்ல நீங்கள் ஈடுபடலாம். ஏற்கனவே தொழில் இருந்து அது கொஞ்சம் இறங்கு முகமா இருந்தா இனிமே ஏறு முகமாக இருக்கும். உத்தியோகத்தினருக்கு உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும். அது மாதிரி உடல் ஆரோக்கியம், ஆறாம் இடத்துல ராசிநாதன் செவ்வாய் தான் இருக்கார், இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கு அதற்கான சில காரகத்துவங்கள் இருக்கும். அப்ப வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம். இந்த அதிகமான காரம், அதிகமான உப்பு, இதை கொஞ்சம் குறைச்சிட்டோம்னா ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்துல இந்த உணவு கட்டுப்பாடு மட்டும் கொஞ்சம் இருந்தா போதுமானது. வாழ்க்கை துணை மூலம் மிகுந்த அனுகூலங்கள் ஏற்படும், அரசாங்க அனுகூலம் கிடைக்க பெறுவீர்கள். விருச்சிக ராசியில பிறந்த அரசியல் துறையினருக்கெல்லாம் இந்த மாசம் மறக்க முடியாத நல்ல மாசமாக இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்பு ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தள்ளி போய் கொண்டிருந்த சுபகாரியங்கள்லாம் நல்லபடியா நடக்கும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 11, 12, 13, அதிர்ஷ்டமான தினங்கள் 26, 27, 28, அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை மஞ்சள். தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய 3 கிரகங்களுடைய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. முதல் மாற்றம், ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் இந்த மாதம் மாற்றம் அடைந்து 12 ராசிக்கு செல்கிறார். கேது பகவான் 6 ராசிக்கு வருகிறார். ராசிநாதன் குரு பகவான் வக்ர நிவர்த்தி, அந்த மாதிரி சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி, இந்த 3 கிரகங்களுடைய ஒரு மாற்றமும் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலம் எடுத்துட்டோம்னா மிக கடுமையான போராட்டங்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் இது எல்லாம் இருந்தது, அது எல்லாம் தீரப்போறது. நல்ல மாற்றங்களுக்கான நேரம் வந்திருக்கிறது. சுப நிகழ்ச்சிகள்லாம் நல்லபடியா நடக்கும். எந்த வயதினராக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். எல்லா முயற்சியுமே வெற்றி அடையும், பொறுப்புகள் அதிகரிக்கும். எவ்வளவு பெரிய பொறுப்புகள் வந்தாலும் அந்த பொறுப்புகளை எல்லாம் நல்லபடியா முடிச்சு உங்களுக்கு நல்ல பெயர் நிச்சயமான முறையில கிடைக்கும். அனைத்து விஷயங்களும் மிக மிக அனுகூலமாக நல்லபடியாக உங்களுக்கு நடந்து முடியும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். கடன் அடையும். அது மாதிரி தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த கடன்கள்லாம் இருந்ததுன்னா அதுலெல்லாம் அது வராமல் இருந்த அந்த பணத்தொகையெல்லாம் வசூலாகும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அரசாங்க அனுகூலம் கிடைக்க பெறுவீர்கள். பொருளாதாரம் வளர்ச்சியினை நோக்கி செல்லும். இரத்தம் சம்பந்தமான உறவுகள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். குழந்தைகளுடைய காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கி தெளிவினை பெற முடியும் உங்களால். பொதுவா இந்த மாதத்தை பொறுத்தவரை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோக வாய்ப்புகள் வந்திருக்கிறது. பூராண நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு, தனவரவு, பொருள் வரவு இதெல்லாம் ஏற்படும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு யோக வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது, வேல் மாறி பாராயணம் செய்வது இதெல்லாம் உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 14, 15, அதிர்ஷ்டமான தினங்கள் 29, 30, அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. மகர ராசி அன்பர்கள், இந்த மாதம் ஒரு நல்ல யோகமான மாதம். மகர ராசிக்கு ஒரே யோகாதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். அவருடைய நேரடி 7 பார்வை உங்களுடைய ராசியின் மீது விழுகிறது. 7 இடத்துல கடகராசியில சுக்கிரன் மிக பலமான முறையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்.
அவர் ஒரு யோகாதிபதி, அதாவது மகர ராசிக்கு அதனுடைய அதிபதி சனி பகவானுடைய பார்வையை விட சுக்கரனுடைய பார்வை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது ஜோதிட விதி. அப்ப சுக்கரனுடைய பார்வை இருக்கிறதுனால மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமான அதிர்ஷ்டமான மாதமாக இது அமைந்திருக்கிறது. பலவிதமான நன்மைகள் ஏற்படும். மனதில் இருக்கக்கூடிய வீண் சஞ்சலம், பயம், கவலை அனைத்தும் நீங்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும். குலதெய்வத்தோட அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் எல்லாமே பரிபூரணமா இருக்குங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. எந்த விஷயமும் நல்லபடியா நடந்தது. திருமணம் ஆகாதவர்களுக்கு எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும் சரி, திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். இந்த மாதிரி பண முடக்கம், ஒரு தொழில் முடக்கம் இதெல்லாம் இருந்தது, அது எல்லாம் சரியாயிடும். மனதுல தேவையில்லாத வீண் பயம் கவலை இதெல்லாம் இருந்தது, அது எல்லாமே சரியாயிடும். நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் பலமா இருக்கிறதுனால வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் நல்லதாக நடந்து முடியும். தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய ரொம்ப ஆக்டிவா நீ இருப்பீங்க. எல்லா விஷயத்தையும் நல்லபடியா செஞ்சு முடிப்பீங்க. 17ஆம் தேதி வரைக்கும் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதுனால 17ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் இந்த உடல்நலம் சார்ந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறீங்க. மற்றபடி உங்களுக்கு 17ஆம் தேதிக்கு பிறகு அதுவும் இல்லை 9ஆம் இடத்துக்கு போயிடுற ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். பயம் வேண்டாம். யோகமான மாதம், தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க. எல்லா கிரகங்களுடைய மாற்றமும் சரி, 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு, 11ஆம் இடத்துக்கு போகக்கூடிய கேது எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. ரொம்ப 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 சிறப்பான அற்புதமான ஒரு மாதம். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய உத்தியோக வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் ஆகியவை ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியடையும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீடு மனை பாக்கியங்களை பெறுவார்கள். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 16, 17, அதிர்ஷ்டமான தினங்கள் 1 மற்றும் 2. அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 4, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். கும்பராசி நண்பர்கள், இந்த மாதத்தினை பொறுத்தவரை பலவிதமான யோகங்கள், ஒரு அதிர்ஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வரப்போறது. ராசிநாதன் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி உங்கள் ராசியை அவரே பார்க்க போறார். இந்த மாதிரி 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அவருடைய பார்வை, குருவினுடைய பார்வை, ராகு கேதுவினுடைய மாற்றம், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நன்றாகவே அமைஞ்சிருக்கு. ராசியை சூரியன் பார்க்கிறார். சூரியன் ஆத்மகாரகன், தந்தை காரகன். அவர் ராசியை பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, தன்னை பற்றிய சிந்தனை அதிகமா இருக்கும். இப்ப தன்னை பற்றிய சிந்தனைனா என்ன, தங்கிட்ட இருக்கக்கூடிய தங்கிட்ட வந்து என்ன பிரச்சனை இருக்கு, சோ நமக்கு ஒரு காரியம் நடக்கல அப்படின்னா அதற்கு நம்ம எந்த அளவுக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் சில பேருக்கு இருந்ததுன்னா சரியாயிடும். அது மாதிரி தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்க. தொழில் ஸ்தானத்துக்கு கேது பகவான் போற, பொறுப்புகள் அதிகரிக்கும். ஒரே நேரத்துல பலவிதமான வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அது இந்த மாதத்துல அது இருக்கிறது உண்மைதான். அப்போ ஒரு தொழில் பண்றவங்க வந்து ஒரே நேரத்துல பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கும். ஒரு அது சம்பந்தமான ஒரு படபடப்பு, டென்ஷன் அதெல்லாம் ஏற்படலாம். வேலை செய்யறவங்களுக்கு மற்றவர்களுடைய வேலையும் நீங்களே சேர்ந்து பார்ப்பது மாதிரியான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கணும். மனதில் போட்டு வைத்திருந்த திட்டங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக சிறப்பான முறையில் நடைபெறும். உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஆனா கண் சம்பந்தமான பிரச்சனை இருந்தா சரியாயிடும். பட் உடல் ஆரோக்கியத்துல சிறிது கவனம் கொஞ்சம் இருக்கணும். தயவு செய்து இந்த மாத்திரை சாப்பிடுறவங்க எல்லாம் கரெக்டா சாப்பிட்டுருங்க. தயவு செய்து அதுல கேர்லெஸ்ஸா இருந்துக்க வேண்டாம். அது மாதிரி தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை சோம்பேறித்தனம் வேண்டாங்க. 10ஆம் இடத்துக்கு கேது வரும்போது கொஞ்சம் ஒரு 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 அசால்ட்டா நம்ம தோணும், இதை நம்ம அப்புறம் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணலாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா போதுமானது.
இந்த மாதத்தினை பொறுத்தவரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது அவசியம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும், பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறும், ரத்தம் சம்பந்தமான உறவுகள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை தினமும் நீங்கள் சரஸ்வதி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 16, 17 அதிர்ஷ்டமான தினங்கள் 2, 3 அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். மீன ராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு ராகுவும் 9ஆம் இடத்திற்கு கேதுவும் வருகை தருகிறார்கள். அது மாதிரி சூரியனுடைய அருள் பார்வையும் ராசியின் மீது விழப்போறது 17ஆம் தேதிக்கு மேல. ராசிநாதன் குரு பகவானும் சனியும் 10ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி அடைய போறாங்க. எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. பொதுவா மீன ராசின்னு எடுத்துட்டோம்னா எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்க, இலகின மனசு, வாக்கு வன்மை ஏற்படும், கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மிக பலமாக ஆட்சியாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய அற்புதமான மாதம். 5ஆம் இடத்தில் சுக்கரன், குழந்தைகளுடைய காரியங்கள்லாம் நல்லபடியா நடக்கும், பெண்களால் அனுகூலம் ஏற்படும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியங்கள்லாம் கைகூடி வரும், வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக நடந்து முடியும், வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும், உடல் ஆரோக்கியம் சீரடையும், உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும், மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கி தெளிவினை பெறுவீர்கள். இந்த மாதத்தினை பொறுத்தவரை புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்வுகள் நிறைய அதிகமாக நடக்கும். ஏன்னா ஏன்னா நட்சத்திரநாதரும் ராசிநாதனுமான குரு பகவான் 11ஆம் 10ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆற, அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அது மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். எந்த பொறுப்புகளை எடுத்திருந்தாலும் அந்த பொறுப்புகளை செவ்வனே செய்து முடிப்பீர்கள். தடை தாமதங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கி தெளிவு பிறக்கும். தினசரி அம்பாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 20, 21 அதிர்ஷ்டமான தினங்கள் 5, 6 அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.